வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன். ரமணிஸ் கிச்சனில் இன்றைக்கு கசகசா வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் 250 ml எடுத்து வச்சுருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேங்க. கசகசா 100 g எடுத்துருக்கேங்க. அதை வாஷ் பண்ணி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்தமாரி சுகர் 200 g எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் 100 ml எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கொசரம் சிறிதளவு ஆட் பண்ணலாங்க. இலப்பொடி சிறிதளவு, முந்திரி தேவையான அளவு. இப்போ இந்த கசகசாவை, ஊற வச்ச கசகசாவை மிக்சியில் போட்டு இந்தமாரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நெய் சிறிதளவு ஆட் பண்ணிடலாங்க. முந்திரியை வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாங்க. இதுவரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு சமையல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். திருப்பி அதே நான்ஸ்டிக் கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்ச கசகசா பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா கிளறி விடுங்க. கசகசா வந்து பச்சை வாசம் போகணுங்க. அந்தளவு இதை நல்லா பரட்டி விடணும். தண்ணியும் அதில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றுனுங்க. அந்தளவு நல்லா சுண்ட பரட்டி எடுக்கணும். இதை பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஆட் பண்ணிடலாங்க. சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. உப்பு வந்து சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் சிறிதளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதில். நல்லா சுண்டி வரணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அந்தளவு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிடலாங்க. கூடவே அந்த ஏலப்பொடி சிறிதளவு சேர்த்திடலாங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. கசகசா வந்து வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் கசகசா சாப்பிட்டா வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு எல்லாமே நல்லாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சுவையான கசகசா அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தா கசகசாவில் செஞ்ச அல்வான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சுவைச்சு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.